வேதபாடமாக மட்டுமல்ல, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் இங்கே இருந்து வேறொரு தேசத்துக்கு போகிறீர்கள், சிங்கப்பூருக்கு போகிறீர்கள், போகும்போது இங்கே உள்ள இமிகிரேஷன் உங்களை சோதிக்கும். சரியான பாஸ்போர்ட் வைத்திருக்கிறீர்களா, விசா வைத்திருக்கிறீர்களா, வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே செலவழிக்க போதுமான பணம் வைத்திருக்கிறீர்களா, அங்கே யாருடைய வீட்டில் தங்கியிருப்பீர்கள், எவ்வளவு நாள் தங்கியிருப்பீர்கள், நீங்கள் திரும்பி வருவதற்கான விமான டிக்கெட் உங்களுக்கு இருக்கிறதா, எல்லாவற்றையும் இங்கே உங்களுக்கு சோதிப்பார்கள். இங்கே ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் போல சாத்தான் நின்று கொண்டிருப்பான். உங்களுடைய வாழ்க்கையாகிய பெட்டியை திறந்து போடுவான். அவனுடைய சரக்கு உள்ள இருக்கிறதா, உலக சிநேகிதம், உலக சிற்றின்பம், உலக ஆசாபாசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர்களா, அவனுக்குரிய காரியம் உள்ளே இருந்தால் ஒரு நாளும் உங்களை பரலோகத்துக்கு விடவே மாட்டான். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை கூட அவன் சோதித்து பார்த்தான். அவருடைய வாழ்க்கையின் முடிவில் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுடைய சரக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, பெட்டியை திறந்து காட்டினார். அதுபோல ஒரு மனுஷன் பூமியை விட்டு பரலோக வாசலுக்கு போகும்போது அங்கே தேவ தூதர்கள் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் போல உங்களுடைய வாழ்க்கை சோதிப்பார்கள். உண்மையே உண்மையிலேயே நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா, கடைசி உரை அந்த ரட்சிப்பில் நின்றாயா, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, பரிசுத்தமாக வாழ்ந்தாயா, உங்களுடைய வாழ்க்கை பரலோகத்துக்குள்ளே தகுதியுள்ளதாக இருக்குமா, அதையெல்லாம் அவன் சோதித்த பிறகுதான் உங்களை பரலோகத்துக்கு அனுப்புவான். பூமியை விட்டு நீங்கள் கடந்து போக சாத்தான் விடமாட்டான். அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலத்தில் இருந்து கொண்டு உங்களை சோதித்த பிறகுதான் அதை தாண்டி பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஒரு பக்தன் மரிக்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர் ஆவியில் நிரம்பினார், அக்கினி அபிஷேகத்தில் நிரம்பினார். அவருடைய உயிர் பிரியும் போது ஒரு பெரிய ராக்கெட் அக்கினியை கக்கி கொண்டு மேலே நோக்கி உயர போக ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி சேனைகள்லாம் அலறி அலறி ஓடினது. பரலோகம் அவருக்கு திறந்தது. தேவனுடைய சந்நிதிக்குள்ளே அவர் கடந்து போனார். ஆகவேதான் எபேசியர் 4:30 சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை இருக்கிறது. இவன் கர்த்தருடையவன். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை சொல்லுகிறது, இவனுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார், இவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார். உன்னுடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு பிரியமான வாழ்க்கை. நீங்கள் எந்த தைரியத்தை வைத்து பரலோக வாசலுக்கு நெருங்கி செல்வீர்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஒரு வாலிபன் மரிக்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்தார். கடைசியாய் அவனை ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக, தம்பியும் உன் நம்பிக்கை என்ன, நீ பரலோகத்துக்கு செல்லுவாய் என்ற நம்பிக்கை என்ன, உனக்கு பேச முடியவில்லை, கையிலே நோ பொதிந்து வைத்திருந்ததை கையை நீட்டினான். இந்த போதகர் கையை விரித்து பார்த்தார். அது வேத பகுதி, வேத புத்தகத்திலே ஒரு தாள் அவனுடைய கையில் இருந்தது. அதிலே ஒரு வசனம்
சிகப்பு நிறத்தில் அடிக்கோள் காட்டப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த தைரியத்தில் தான் நான் பரலோகத்துக்கு போகிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், அந்த நம்பிக்கையோடு நான் போகிறேன். என்னை விட்டு ஒருபோதும் எடுத்து போடப்படாத நல்ல பங்கை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே எந்த பாவமோ அக்கிரமோ உலக இச்சைகளோ குறுக்கே நிற்கவில்லை. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இதுவரையிலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய முகத்தை பார்ப்பேன் என்கிற நல் மனசாட்சி எனக்கு இருக்கிறது. டிஎல் மூடி என்ற பக்தன் மரிக்கும் போது சொன்னார், உலகம் சுருங்கி 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 மறைந்து போகிறது, பரலோகம் மகிமையின் தேசமாய் பெரிதாய் எனக்கு காட்சியளிக்கிறது. இது என்னுடைய முடிசூட்டு விழா. ஒரு பெரிய நம்பிக்கை. இன்றைக்கு மகிமையின் ராஜா எனக்கு முடிசூட்டி மகிழ்வார். முழு பரலோகமும் மகிழ்ந்து நடனமாடி களிக்கூறும். அநேகருடைய அநேக பரிசுத்தவான்களுடைய மரணம், அவருடைய முகம் மலர்ந்திருக்கிறதையும் கர்த்தரிடத்தில் சேரப்போகிறதையும் அறியும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய மரணம் முதலாய் நடந்தாலும் சரி, கர்த்தருடைய வருகை முதலாவது இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போவேன் அந்த பெரிய நம்பிக்கை. சிலரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது ஏணிப்படியை காண்பிப்பார். யாக்கோபு ஒரு ஏணியை கண்டார். ஒரு நுனி பூமியில் இருந்தது, அடுத்த பூமி அடுத்த முகப்பு பரலோகத்தில் இருந்தது. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் வந்தது. தைரியமாய் அவர் அதன் மேல் ஏறி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரிக்கிற நேரம் வந்தது. தன்னுடைய சீஷர்களோடு பேசிக்கொண்டு ஒலிவமலையிலிருந்து பெத்தானியா கிராமம் வரையிலும் நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தார். பெத்தானியா வந்தது போது தன்னுடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு மகிமையின் மேகம் அவரை அப்படியே எடுத்துக்கொண்டது. ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலிலே ஒரு லாசர் படுத்து கிடந்தான். அவன் மரிக்கிற நேரம் வந்தது. அவனுக்கென்று கர்த்தர் நியமித்த தேவதூதன் வந்தான். அவரை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆபிரகாமின் மடி, அது பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவமானபடியால் ஆபிரகாமின் மடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிற நேரம் வந்தது. கல்லறிகிறவர்களை பார்க்கவில்லை, எப்படி கோப வெறியோடு பற்களை கடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கவில்லை. ஒரு பக்கம் பிதாவை பார்த்தான், அவருடைய சிங்காசனத்தை பார்த்தான், அவருடைய வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று கொண்டிருக்கிறதை பார்த்தார். என் ஆவியமுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு 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 மகிமையானது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சினிமா நடிகை, இளம் வயதிலே பேரும் புகழும் பெற்றவள், கேன்சர் வந்தது. மரிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக அவள் ஒரு தரிசனத்தை பார்த்தார். ஒரு ஏணி
பூமியிலிருந்து நரகத்துக்கு ஆழமாய் வைக்கப்பட்டிருந்தது. கீழே இருந்து அக்னி ஜுவாலைகள் எழும்பிக் கொண்டிருந்தன. பயந்தாள், நடுங்கினாள், கதற ஆரம்பித்தாள். அவருடைய தாய் சிறுவயதிலே கல்வாரி காட்சியை குறித்து உள்ள முருக பேசினது ஞாபகம் வந்தது. கடைசி நிமிடத்தில் கர்த்தரை பிடித்து கொண்டாள், நரக கடலுக்கு தப்பினாள். முழு இரவும் பாவத்தை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டாள். போன சண்டை என்னுடைய மகன் ஒரு காரியத்தை சொன்னான், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. காலை அவன் 7 மணிக்கு இங்கே பேசிவிட்டு 7 மணி மீட்டிங் 9 மணிக்கு முடிந்தது. அவன் இரவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஜோமணி கொண்டும் ப்ரிப்பேர் பண்ணி சரியாக தூங்கலை. முடித்ததும் போனான், படுத்தான், நல்லா தூங்கிட்டான். அடுத்த கூட்டம் அவனுக்கு 11:30 மணிக்கு தான், அது வரைக்கும் தூங்கிடலாம். அவன் சொன்னான், டேடி என்னால் நம்பவே முடியல, நம்முடைய குடும்பம், நம்முடைய தாத்தா பாட்டி, நம்ம பிள்ளைகள், சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்றாய் சேருகிற ஒரு இடம் நிச்சயமாய் பரலோகம் போல தான் இருக்கிறது. என்னுடைய தகப்பனாரை அவன் பார்த்ததில்லை, ஆனால் அவன் சொல்லுகிறான், உங்கள் அப்பாவை நான் பார்த்தேன், அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க. என்னுடைய காலங்களுக்கு முன்பாக மரித்தவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சென்றவர்கள். என்னுடைய ஒரு தாத்தா மரிக்கும்போது இன்றைக்கு நான் ரதம் ஏறுகிறேன்னு சொல்லி மரித்தாராம். நிறைய குழந்தைகள், நிறைய பெரியவங்க. என்னுடைய மனைவி இறந்து 4 வருஷம் ஆகிவிட்டது. மனைவி அங்கே வந்தாள், எல்லாரையும் உபசரித்தாள், உணவு கொடுக்கிறாள். என்னை பார்க்க நிறைய பேர், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க டேடி, நம்முடைய குடும்பம் மறுபடியும் இணையும், நான் இதுவரை பார்த்திராத உங்களுடைய முன்னோர்களை எல்லாம் பார்ப்பேன், யார் யாரை பார்த்தேன் எல்லாம் சொல்லி அவ்வளவு தெளிவாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. நம்முடைய பரலோக குடும்பம் ஒன்றாக இணைகிற ஒரு பாக்கியம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் மரிப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னால் எல்லாம் சொல்லிட்டார், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு காலை 11 மணிக்கு நான் மரிப்பேன். அந்த 11 மணி நேரம் நெருங்கி கொண்டிருக்கும் அவர் சொன்னார், இன்னும் 1/2 மணி நேரம் ஆகியிருக்கிறது, நான் கர்த்தரிடத்தில் செல்ல போகிறேன், என்னுடைய கைகளை நீட்டி வைங்க, கால்களை நீட்டி வைங்க, சுற்றி உள்ளவங்க எல்லாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடுங்க, இன்னும் 10 நிமிடம் தான் இருக்கிறது. அருகில் உள்ளவர்களாம் கூப்பிட்டார், ஆசீர்வதித்தார். கடைசியாக என்ன சொல்லுகிறீர்கள், அவர் யூதா நிருபத்திலிருந்து எடுத்து பேசினார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடணும், பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் காணப்பட வேண்டும். ஒரு 5 நிமிடம் சுற்றில் உள்ளவர்கள் என்னதான் போராட்டம் வந்தாலும் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அழகாய் பேசினார். சரி, நான் போய்விட்டு வருகிறேன், கிறிஸ்துவனுடைய சாயலிலே நான் அவரோடு இருப்பேன், டாட்டா, மறைத்து போனார். அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. தலையிலிருந்து கால் வரை தேவனுடைய மகிமை ஓடிக்கொண்டே இருந்தது. எத்தனை ஒரு ஆச்சரியமான, அதிசயமான ஒரு காரியம். உலக வாழ்க்கை வேகமாய் ஓடி போய்விடும். மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு புல்லுக்கும், வெயிலிலே பூத்து மாலையிலே மடிந்து போகிற புல்லின் பூவுக்கும் ஒப்பாகி இருக்கிறது.
யாக்கோபு 4:14 சொல்லுகிறது, மனுஷருடைய ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோண்டி மறைந்து போகிற புல்லை போல் அது மறைந்து போகிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் ஆயத்தமாக இருக்கும். எப்போ நம்முடைய மரணம் இருக்கும் என்று தெரியாது, எப்போ கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று தெரியாது. கனடா தேசத்திலிருந்து ஒரு தகப்பன் அழுது அழுது அலறிக்கொண்டு எனக்கு ஃபோன் பண்ணினார். என் மகன் மோட்டர் பைக்கில் ஸ்பீடாக போனான், ஒரு காரில் அடித்தான், ஸ்பாட்டில் இறந்து போனான். நான் கேட்டேன், அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா? இல்லை ஐயா, இல்லை ஐயா. அவன் பரலோகத்தில் இருப்பானா இல்லையா என்று கேட்டார். அழு அழு என்று அழுதார். நான் சொன்னேன், நிச்சயமாக பரலோகத்தில் இருக்க மாட்டான். குடித்து வெறித்து பைக்கை ஓட்டி கொண்டிருந்தவன், போதை பொருளுக்கு அடிமையாக இருந்தவன், ஆண்டவரை சந்திக்க எந்த ஆயத்தம் இல்லாறு இருந்தவன், எப்படி பரலோகத்து போக முடியும்? நான் சொன்னேன், அதை பற்றி நீங்கள் யோசிக்காதுங்க, குடும்பத்தை ஆயத்தப்படுங்க, குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. மற்ற மீதி பேர் இருக்கிறவர்களாவது, அண்ணன் தம்பியாவது கர்த்தருடைய ராஜ்யத்தில் செல்லணும். ஆகவே அதை குறித்து நீங்கள் எண்ணாதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இப்பமே செய்து வைத்திருங்க. நாலாம் 4 வருஷத்துக்கு முன்னாலே குடும்பத்தில் என்னென்ன சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஒன்று ஒன்று ரெண்டு சொத்து, இதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டேன். எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டேன், நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை போட்டு ஆஸ்பத்திரியில் போட்டு நிறையா பணங்கணும் செலவழிக்காதுங்க, நான் ஆண்டு விட்ட போகணும். எனக்கு ஒரே ஆசை, நான் மறிக்க முன்னால் 3 நாளைக்கு முன்னாலேயே சபை விசுவாசிகளை கூப்பிடணும், உடன் ஊழியக்காரர்களை கூப்பிடணும், என் பிள்ளைகளை கூப்பிடணும், நல்லா அவங்க பாட்டு போடணும், ஒவ்வொருத்தரும் இந்த ஆசீர்வதித்து தேவ பிரசன்னுக்கு போகணும். உண்மையில் சொல்லுகிற ஆண்டவர் எனக்கு ஒரு குறையும் வைக்கலை, ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லா மருமக்கள் மாறும் ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லா பிள்ளைகளும் நான் ரொம்ப ரொம்ப உயிருக்குயிர், என் பிள்ளைகளை விட என் மருமக்கள் போல தான் என் மேலே உளுந்து உளுந்து அன்பு செலுத்துவாங்க. ஒரு குறை எனக்கு வைக்கல. உலகத்திலேருந்து கத்தடத்தில் போகிறதுக்கு ஒரு காரியம் எனக்கு தடையாகவும் இல்லை, எப்போதும் ஆயத்தம்தான். நினையாத நாளிகையில் நம்முடைய ஆண்டவர் வருவார், அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்கும்போது 5 விதமான அழைப்புகளினால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறதை குறித்து நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். பரலோகத்துக்கு போகும்போது நம்ம ஆண்டவர் எப்படி அழைப்பார்? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் புறாவே என்னுடைய உத்தமியே, சிலரை பார்த்து அப்படி அழைப்பாராம், சிலரை பார்த்து பிரியமானவனே என்று அழைப்பாராம், உண்மை உத்தமான ஊழியக்காரனேன்னு அழைப்பாராம். நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தா இவன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பலரையும் பலவிதமாக ஆண்டவர் அழைக்கிறதை வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:31 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும், நீர் வெளியே நிற்பானே. உலக பிரகாரமான ஒரு எலியேசர், ஆபிரகாமுக்கு பெண், ஆபிரகாம் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடி லாபானுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த லாபான் அவரை அழைக்கும் போது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன்,
எவ்வளோ ஒரு அழகான அழைப்பு. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் கதவை தட்டுறாரு, யாருன்னு பார்க்குறீங்க? கதவை திறக்கவா வேண்டமான்னு உங்களுக்கு தெரியல. வாரவர் அவர் அழைக்கணும்னா திருட்டு காக்கான்னு அழைக்கணும், நாரதரேன்னு அழைக்கணும். என்ன கலகம் ஓட்டுவாரோ தெரியாது, வீட்டில் என்ன குழப்பம் பண்ணி வச்சுட்டு போவாரோ தெரியல. சிலர் வீட்டுக்கு வரும்போதே கடன் கேட்க வாரம் போல் தெரியுத நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது. சிலருடைய பார்வையே குடிச்சி குடிகார கண்ணு போல் இருக்கும். சிலருடைய முகத்தில் கொலவெறி தாண்டவம் ஆடும். வீட்டுக்குள்ளே ஏத்துறதுக்கு நம்ம பிரியப்பட மாட்டோம். இங்கே பாருங்க, ஒரு அழைப்பு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பார், அவர் ஊழியம் செய்கிற சிறியவர் பெரியவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தேவனுடைய மனுஷனை கரங்கூப்பி வரவேற்பதை நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். வெளியே நிற்பானே, உள்ளே வரும். உள்ளே வரும்போது ஆசீர்வாதம் கூட வரும். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதித்து அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. சில வேளைகளில் நம்ம சர்ச்சில் சொல்லி இருந்திருப்பேன். வேலூரில் கன்வென்ஷன் பேசி கொண்டு இருக்கும்போது இந்த பாஸ்டர் ஒரு வீட்டில் மத்தியானம் சாப்பாடுன்னு என்னை கூப்பிட்டார். அவருடைய ஸ்கூட்டரை நான் ஓட்டுனேன், அவர் பின்னால் உட்காந்துட்டார். இந்த வீட்டுக்கு முன்னால் போயிட்டேன். வீட்டுக்கு இடதுபுறத்தில் ஒரு சாக்கடை குளம், ரெண்டு மூணு எரும மாடு மெய்மறந்து வெயில் நேரத்தில் குழு குழு ஊட்டியில் இருக்கிறது போல் குளிச்சிகிட்டு இருந்தது. நான் ஸ்டாண்டப் போட்டுட்டு இருந்தேன், அவர் தான் கையெடுப்பில் வச்சுருந்தா ஒயிட் அண்ட் ஒயிட், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி ஒரு ஒயிட்டு ஜிப்பா. நல்லா தான் குளிச்சிட்டு இருந்த இந்த எரும மாடு என்ன நடந்துச்சோ தெரியல, இவர் வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிற பார்த்து அமைதியாக பேக்கில் நைஸாக நடந்து வந்து இந்த பாஸ்டர் பின்னால் ஒரு உரசு உரைச்சிட்டு அப்படி போயிடுச்சு. இவர் மேலெல்லாம் அந்த சாக்கடை தொழி சொட்டு 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 சொட்டுன்னு சொட்டிகிட்டு இருக்கு. அப்போ பார்த்து அந்த வீட்டம்மா கதவு திறந்து, பிரதர் வாங்க, பாஸ்டர் வாங்க. எனக்கு பரலோக கதவே திறந்தது போல் இருந்துச்சு. காரணம், காலையிலேருந்து ஃபாஸ்டிங், எப்படா சாப்பாடு கிடைக்கும்னு எனக்கு ஏக்கம். நான் உள்ளே ஓடிச்சேன், பாஸ்டருக்கு உள்ளே வர வைக்கும். ஏன்னா தான் முதுகில் ஒட்டி இருக்க சாக்கடை குளத்தில் ஒரு பகுதி உள்ளே போனால் உள்ளேயும் கொட்டும். உள்ளே வாங்க பாஸ்டர், உள்ளே வாங்க. இவருக்கு போகலை, வெளியிலே நின்றுட்டுருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு தெரிஞ்சுது, மேலெல்லாம் சாக்கடை. சரி பாஸ்டர், வெளியே நில்லுங்க, ஹஸ்பண்டுடைய லுங்கி தாரேன், வெளியே உடுத்துங்க. சாக்கடையோடு எப்படி பரலோகத்து போகிறது? பாவ சாக்கடை ஒட்டிகிட்டு இருக்குது. இவருக்கு அந்த எரும மாட்டு மேலே வந்ததே ஒரு கோபம், எரும மாடு எரும மாடு எரும மாடு. வீட்டுக்குள்ளே போகிறத அந்த எரும மாடு தடுத்துட்டு, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா சில பஸ்ஸில் எரும மாடுகள் உரசும், அங்கே போனால் உரசும், இங்கே போனால் உரசும். பிற கரப்பட்டு நின்று நம்ம தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடும். ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். சிலருக்கு குற்ற மனசாட்சி
அப்பதான் வாதிக்கும், நீ எப்படிடா பரலோகத்துக்கு போவா, உன் அந்தரங்க பாவம் எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா. அப்போதான் சாத்தான் பிட்டு 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 பிட்டு, இன்னைக்கு இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு என்ன பண்ணா, அண்ணன் பண்ணா, ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணா, ஹாய் பூய் உள்ளே போக முடியாமல் போயிடும், உள்ளே போக முடியாமல் போயிடும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, மற்ற 25:34 ஆண்டவர் ரெண்டு கூட்டமாய் ஜனங்களை பிரிப்பார், வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பார். ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்வார், நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் வியாதியாயிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், நான் காவலில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். எப்பொழுது ஆண்டவரே உம்மை தாகமுள்ளவர்களாய் பசி உள்ளவர்களாய் நாங்கள் கண்டோம் என்று சொல்வார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்கள், எனக்கே செய்தீர். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நெருக்கிற அந்த கூட்டத்தாரை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள், அதான் பாக்கி. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைகிறது மட்டுமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுகிற ஒரு பாக்கி, அதுதான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரெண்டாவதாக இன்னொரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம், அவர்களை ஆண்டவர் அழைக்கும் போது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, பரலோக வாசல நின்று உலக ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது ஆண்டவர் நம்மை வரவேற்று ஒரு வார்த்தை சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. யாரை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், அந்த எஜமான் ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். கர்த்தருடைய வருகை பரியந்தும் பாடுகிற தாலந்தானாலும் புத்தகம் எழுதுகிற தாலந்தானாலும் அல்லது ஒர்ஷிப் பண்ணுற தாலந்தா இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும் போது அதன் மூலமாய் ஆத்துமாக்களை இன்னும் 2 தாலந்து இன்னும் 5 தாலந்து சம்பாதிக்கும் போது ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அவர்களை தட்டி சொல்வார், நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தாய், உனக்கு கொடுத்த தாலந்திலே நீ உண்மையுள்ளவனாக இருந்தாய், உன்னுடைய தாலந்து இன்னவென்று நீ கண்டுபிடித்தாய், அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் மாறும்படி ஆத்துமாக்களை சம்பாதிக்கும்படி அதை நீ பயன்படுத்தினாய், அது ஒரு சண்டே கிளாஸ் ஊழியமானாலும் சரி, ஆலயத்தை பெருக்கிற ஒரு ஊழியமானாலும் சரி, அல்லது ஜெபத்தோடு சேர்களை எடுத்து போடுகிற ஊழியமானாலும் சரி, வாலிபர் மத்திலே செய்கிற துண்டு பிரதிகளை கொடுக்கிற ஊழியமானாலும் சரி, ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன், என்னை நேசிக்கிறவருக்காய் இதை நான் செய்கிறேன். அவர்களை ஆண்டவர் அன்போடு தட்டி கொடுப்பார், உண்மை உத்தமான ஊழியக்காரனே. அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். நெப்போலியன் ஒரு கடினமான ஒரு பட்டணத்தை பிடித்து வரும்படி தன்னுடைய சின்ன தளபதிகளை ஒருவனை அனுப்பினார், என்ன செய்வேன்னு தெரியாது, அந்த பட்டணத்தை நீ ஜெயித்து வந்திருக்கணும். அந்த தளபதி நெப்போலியனை நேசிக்கிறவன், தன்னுடைய தேசத்தை மிகவும் நேசிக்கிறவன், தன்னுடைய வீரர்களெல்லாம் அழைத்து கொண்டு மாலை வரைக்கும் விடாது போர் புரிந்தான். பட்டணத்தை பிடிப்பது சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கவில்லை, இந்த தளபதி மேலே ஏராளம் அம்புகள் தைத்தன, இரத்தம் கொட்டிக்கொண்டே இருந்தது, ஆனாலும் அவர் யுத்தத்தை விடவில்லை. கொஞ்ச பலமாயிருந்தாலும் தன்னுடைய வீரர்களை உற்சாகப்படுத்தி தானும் யுத்தம் செய்தான். கடைசியாக
அந்த பட்டணத்தை பிடித்து விட்டான். எஜமானுடன் சொல்லும்படியாக தன்னுடைய குதிரையில் வந்தான். நிறைய அம்பு துளைத்திருக்கிறது, நிறைய ஈட்டிகள் பாய்ந்திருக்கிறது, நிறைய பட்டய கருக்கினால் வெட்டப்பட்ட காயங்கள் இருக்கிறது. வந்து நெப்போலியனுடைய கால்களை விழுந்தான். ராஜாவே பிடித்து விட்டே, ஜெயித்து விட்டே, அந்த பட்டணத்தை உமக்கு சொந்தமாக்கி விட்டே, நல்லது அருமையான என் போர் வீரனே என்று கட்டி அழைத்தார். அவன் உயிர் பிரிந்தது. பல வேளைகளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது பல பட்டய குத்துக்கள், கருக்குள்ள குத்துக்கள் போல மற்றவர்கள் பேசுகிறது நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடும். வெளியில் உள்ள RSS பிஜேபியை பார்க்கலாம், கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவர்களே எதிரி, பாஸ்டருக்கு பாஸ்டரே எதிரி, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லும்போது பட்டய கருக்கு போல, அம்புகள் தைத்தது போல ஒரு நாள் இயேசுடைய பாதத்தில் விழுவோம். ஆண்டவரே, இத்தனை பேரை நான் உமக்காக ஆதாயமாக்கிவிட்டேன். ஆண்டவர் தடவை கொடுத்து சொல்லுவார். உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆகவேதான் ரோமருக்கு எழுதும்போது 8 புஸ்தகம் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மில வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே என்று 18 அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்காக இந்த உலகத்தில் படுகிற பாடுகள், கர்த்தருக்காக அனுபவிக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் இனி நம்ம வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆண்டவர் நம்மை உண்மையும் உத்தமான ஊழியக்காரன் என்று அழைக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் இருக்க வேண்டும். நோவாவை மட்டும் ஆண்டவர் காப்பாற்ற, குடும்பத்தை மட்டும் பிழை இல்லை ஏற்ற, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், மருமக்கள் மாறை ஆண்டவர் பிழையிலே சேர்த்து கொள்ள காரணம் என்ன? ஆதியாகமம் 6:9 சொல்லுகிறது, தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனும் நீதிமானாய் இருந்தான், அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுடைய உள்ளம் ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி ஒரு தராசு நிற்பதை போல, நன்மை எது, தீமை எது, உத்தமம் எது, கர்த்தர் பிரியப்படுத்துகிற உத்தமம் எது? ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு 99 போது சர்வ வல்லவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து ஒன்றை சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிர், உத்தமனாயிர். 3, கர்த்தர் அழைக்கிற இன்னொரு அழைப்பை ஏசாயா 26:3-2 இவ்விதமாக சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். பரலோக கதவுகள், அந்த நித்தியமான கதவுகள் எப்பொழுது திறக்குமா? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. அது சிறிய சத்தியமானாலும் பெரிய சத்தியமானாலும், வேதத்தில் இதை செய் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை மாதிரி நம்ம தாழ்த்தி அதுக்கு கீழ்ப்படியும். குழந்தை மாதிரி தாழ்த்தி அதுக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரை நம்ம எப்போதுமே கேள்வி கேட்கக்கூடாது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளுவான்.
நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருந்தீங்கடா ஆண்டவர் சொல்றது சிறியதோ பெரியதோ அது ஒண்ணு பெரிதாய் தெரியாது அந்த அன்பினால ஆண்டவருக்காக எதையும் நான் செய்ய ஆயத்தமா இருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பார்த்து இருக்கு சில ஊழியக்காரரை பார்த்து இவ்வளவு தொகை இவ்வளவு பெரிய தொகையா கேட்டதே இல்லை எவ்வளவு பெரிய தொகைனாலும் ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்க போறாரு ஆண்டவர் கொடுக்கறதான் நான் கொடுக்க போறேன் ஒரு லட்சம் ரூபா கொடு அஞ்சு லட்சம் ரூபா கொடு பத்து ரூபா ஓகே ஆண்டவர் நான் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கறத நான் அவருக்கு கொடுக்கறதுல என்ன கஷ்டம் வந்த போது ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தார் சோத்திரம் பண்ணி வாங்குறதுக்குள்ள ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஊழியக்காருக்கு அதை கொடுத்துரு ஓகே ஆண்டவரே கொடுத்துட்றேன் கவலையே இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் கேள்விப்படுவேன் ஒரு அம்மா ஆண்ட வந்து கேட்டாங்க அதே கேள்வியை நேற்று கீதாவும் ஆண்ட கேட்டா நிறைய தேசத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க தண்ணியே கிடையாது அவங்களெலாம் ஞானஸ்தானம் பெறக்கு என்ன செய்வாங்க அப்படியே தண்ணியே இல்லாத தேசம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இந்த அம்மாவுடைய கற்பனை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு முரட்டுத்தனம் பிடிவாதம் ஆண்டவரே கீழ்ப்படிஞ்சு போய் எடுத்தார் ஆண்டவரோட பெரிய கள்ள ஞானி இந்த அம்மா சவுதியிலெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தா கழுத்து போயிடும் சவுதிக்கு போயிருக்கேன் பாலை வனந்தான் அங்கே ரெண்டு மூணு இடத்துல பெரிய பெரிய ஞானஸ்தானம் நான் கொடுத்தேன் தண்ணியிலோ தண்ணில்லாத தேசத்துலேயும் ஆண்டவர் மழை பெய்ய வச்சு ஒரு குளத்தை உண்மையாக இருந்தால் உண்டாக்குவார் ஒன்றை மாதிரி தண்ணி உள்ள தேசத்தில் சாக்கு போக்கு சொல்கிறவனை நரகத்துக்கு கீழே ஆயிரம் அடி அக்கினியும் கந்தகம் ஏறிய களத்தை கொண்டு புதைப்பார் தண்ணி இல்லாத இடம்னா அது ஆண்டவர் பார்த்துக்குவார் இங்கே உனக்கு தண்ணி இருக்கா இல்லையா தண்ணி இருக்கா இல்லையா எத்தியோப்பியன் ஒருவன் எருசலேமுக்கு வந்து பணிந்து கொள்ளும்போது பின்னால் ஆண்டவர் சொல்கிறார் பிலிப்பு அந்த ரதத்தில் சேர்ந்துக்க ரதத்தில் உட்காந்து ஒரு இயேசு பற்றி சொல்லுகிறார் ரதத்தில் உட்காந்துட்டு இருந்தவர் வாசியது ஏசாய 53 அதிகாரம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு உள் உணர்வு அவன் கேட்குறான் தண்ணி இருக்கிறதே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன தடை ஏலிமில் தேர்ட் வீக்கு தண்ணி இருக்கு தொட்டியை நிரப்பிட்டுருக்குறோம் என்ன தடை வீம்பு தான் இருக்குது தடை சின்ன பிள்ளையிலே நான் ஞானஸ்தானம் பைபிள் அப்படியே சொல்லுது விசுவாசம் உண்டான பிறகு நீ ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரட்சிக்கப்படுவா மார்க்கு 16:16 காலை க்ளீனாக சொல்லுது குழந்தையில் உள்ள செல்லா காசை கொண்டு பரலோகத்தில் கொண்டு ஏடிஎம்மில் போட்டால் பரலோகம் ஒன்று திறக்காது காசும் வராது செல்ற காசாக போடு செல்ற ஞானஸ்தானமாக தான் எடு செல்லாத ஞானஸ்தானத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட ஏமாற்ற முடியாது நான் குழந்தையிலே பெற்றுட்டேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கட்டளை சின்னதானாலும் பெருசானாலும் அது நமக்கு பாரமானவைகள் அல்ல அதைத்தான் மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்தை சொல்லுகிறார் என்னுடைய சுமை லகுவானது கடினமான காரியத்தை ஆண்டவர் சொல்லலை இந்த ஒரு சின்ன காரியத்தை நீ செய்யானால பரலோகம் ஒன்னை புறக்கணித்து போ சொன்னால் நேரம் நரகத்தை தான் விட வேண்டியிருக்கும் அதில் நிறைவேற்றில் இந்த கிருபை நாட்களில் இவ்வளவு சந்தர்ப்பம் தரும்போது அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாதா பரலோகம் யாரை வரவேற்கிறது சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்க சத்தியத்தை கை கொண்டு நம்முடைய ஆண்டவர் தான் சத்தியமானவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் என்று யோவான் 14:6 ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 8:32 ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கினால் நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் 4
பரலோகம் நம்மை அழைக்கும் போது நாம் அந்த பரலோக வாசலை நெருக்கும் போது பிரியமானவனே என்று அன்பாய் அழைக்கணும். யாரை ஆண்டவர் பிரியமானதே பிரியமானவன் என்று அழைப்பார்? அவரையே பிரியப்படுத்தும் போது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் போது. ஆண்டவரே, என் முதல் அன்பும் முழு அன்பும் உமக்குத்தானப்பா, நான் உம்மையே பிரியப்படுத்துவேன். ஒரு கணவனுக்கு மனைவியை பிரியப்படுத்துவது எப்படி என்று தெரியலாம், ஒரு மனைவிக்கு கணவனுக்கு பிரியமான சமையல் என்ன என்று தெரியலாம், பிள்ளைகளை பிரியப்படுத்துவது எப்படி என்று பெற்றோருக்கு தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி? தாவீது ஜெபித்தார், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தார்கள் ஆண்டவர். தானியல் எப்போதும் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டார். பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், என்றென்றைக்கும் கர்த்தர் அவனுடைய எல்லையிலே வாசம் பண்ணுவார். தாவீது என்ற வார்த்தைக்கே பிரியமானவன் என்று அர்த்தம். ஆண்டவர், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் அவனை கண்டேன், நான் என்னென்ன சொல்லுகிறேன் அதன்படியெல்லாம் அவன் செய்வான். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய், அதைத்தான் அப்போஸ்தலர் 13:22 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசியாக 5வதாக, பரலோகத்திலிருந்து ஒரு உண்டான ஒரு பெரும் சத்தம் கேட்டேன். வெளிப்படுத்தல் 21:3 வசனத்தில், யாருடைய உள்ளத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதோ, அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன்தாமே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவனாய் இருப்பார். உங்களுடைய சின்ன இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணும்படி நீங்கள் அவரை அழைக்கும் போது, உங்களுக்குள்ளே கிறிஸ்துவும் வாசம் பண்ண விரும்புகிறார், ஆவியானவரும் வாசம் பண்ண விரும்புகிறார். மனுஷருக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வரும்போது முதலாவது உங்களை அவருடைய ஆலயமாய் மாற்றுவார், உங்களை ஜெபவீடாய் மாற்றுவார், வாசஸ்தலமாய் மாற்றுவார், மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாற்றுவார். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அவருடைய பரலோகத்தையே உங்களுக்கு வாசஸ்தலமாய் தருவார். உங்களுக்காய் அவர் வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த இரவு நான் என் கண்களை பூமியில் மூடினாலும் நான் பரலோகத்தில் என் கண்களை திறப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், பரலோகத்தில் நானும் என் வீட்டார் எல்லாரும் பரலோகத்தில் பிரவேசிப்போம். என் வீட்டாருக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டார் எல்லாரோடும் சேர்ந்து நான் ஜெபிச்சிருக்கேன். எங்கள் அண்ணனுக்காக, எங்களுடைய அக்காவுக்காக, தங்கைக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். உலகத்தை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் நோவாவோடு சொன்னபோது, எபிரேயர் 11:7 சொல்லுகிறது, உடனே அவர் பயபக்தி உள்ளவரானார். தன்னுடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பை குறித்து அவ்வளவு அக்கறை உள்ளவராய் மாறினார். எல்லாரும் அந்த பரலோகத்தில் காணப்பட வேண்டும், அந்த பேழைக்குள் காணப்பட வேண்டும். பேழையை முக்கியமாக தன்னுடைய குடும்பத்தாருக்கென்றே ஏற்படுத்தினார்.
கணவன் ஒரு பயங்கர முஸ்லீம், மனைவி ரட்சிக்கப்பட்டவள். ஒவ்வொரு இரவும் கணவன் தூங்கும்போது அந்த அவனுடைய பாதத்தில் அருகே உட்கார்ந்து, ஆண்டவரே என் கணவன் நரகத்துக்கு போகக்கூடாது, அழுது அழுது ராச்சாமங்களில் எழுந்து அவள் ஜெபிப்பாள். ஒரு நாள் அவள் அழுது அந்த ஈர கண்ணீர் அவளுடைய பாதத்தில் விழுந்தது. அவன் திடுக்கிட்டு எழுந்தாள். காலில் சுடுதண்ணி ஊற்றுறது போல இருக்கிறது, என்ன செய்கிறாய்? சொன்னாள், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், உன்னுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும், இயேசுனுடைய பிள்ளைகளாக மாறணும். அவ்வளவு உருக்கமாய் கண்ணீரோடு அவள் பேசின போது கணவன் அதை சிந்தித்தான். ஆண்டவர் அவனை தொட்டார். அவர் ஒரு ஊழியக்காரனாய் மாறினார். நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களில் ஒன்றாய் பேசியிருக்கிறோம். ஒரு மனைவியின் ஜெபம் இல்லைன்னா நீங்கள் மட்டும் பரலோகத்து போய் அங்கேருந்து திடீர்னு பார்க்குறீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவன் எல்லாரும் அக்னி கடலில் வெந்து துடித்து துடித்து துடித்து, அது உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கும், என்ன மகிழ்ச்சியாக இருக்கும். பரலோகம் என்பது உண்மையிலும் உண்மை. உலக வாழ்க்கைக்கு பிறகு அந்த இடம் இருக்கிறது என்று உண்மையிலும் உண்மை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆயத்த வாழ்க்கை. உங்களை மட்டும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற வாழ்க்கை இல்லை, உங்களுடைய குடும்பத்தையே ஆயத்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தாள். எரிகோவின் மதிலிலே அவள் குடியிருந்து கொண்டிருந்தாள். அந்த குடும்பத்துக்கே சம்பாத்தியம் அவளுடைய வேசித்தன வாழ்க்கை தான். ஒரு நாள் ரெண்டு எபிரேயர் வந்தார்கள், வேவு பார்க்கிறவர்கள். எரிகோ எப்படிப்பட்டது? யோசுவாவால் அனுப்பப்பட்டவர்கள். அவள் வேசியாக இருந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுத்திருந்தார். சொல்லியிருந்தார், இந்த எரிகோ நிச்சயமாய் விழப்போகிறது. இஸ்ரவேலரை குறித்த ஒரு பயம் திகில் எங்கள் ஜனங்களை பிடித்திருக்கிறது. இந்த எரிகோ அழிக்கப்படும் போது என்னுடைய தகப்பன் வீடு, என் தாய் வீடு, என் தாய், என் சகோதரர்கள் மரிக்கக்கூடாது. வந்த இடத்துல பணம் கேட்கிற வேசி அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் அவளுக்குள்ளும் தெய்வீக வெளிச்சம் இருந்தது. வறுமைக்காக வேசியாக இருந்திருக்கலாம், ஆனால் குடும்ப பாரம் அவளுக்கு இருந்தது. அவர்கள் புறப்படும் போது அவள் கேட்டாள், சத்தியம் பண்ணி கொடுங்க, நான் உங்களை பாதுகாத்தேன். ராஜா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு ஆட்கள் அனுப்புனார், உங்கள் உயிரை பாதுகாத்தேன். நீங்கள் இப்போ எரிகோ பிடிக்க போகிறீங்க, என் குடும்பத்தார் பாதுகாப்பாக இருக்கணும், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் சகோதர சகோதரிகள் பாதுகாப்பாக இருக்கணும். வேசியாக இருந்தாலும் குடும்பத்தை குறித்த ஒரு அக்கறையை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஒரு முறை 11 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தான். அவனுக்கு பயங்கர கேன்சர், நாக்கில் பெரிய பெரிய கட்டி. நாளைக்கு அவனுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகிறது. டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. வந்த நர்ஸ்மார் அவ்வளோ பேர்ட்டையும் ஏசோ பற்றி சொன்னான். வார்டை க்ளீன் பண்ண வந்தவங்ககிட்ட இயேசுவை பற்றி சொன்னான், நான் பரலோகத்து போகிறேன், இவ்வளோ சந்தோஷமான இடம், தேவதூதர்களோடு சேர்ந்து பாட போகிறேன், போன வருஷம் ஆண்டவர் என்னை ரசித்தார்,
ஆண்டவர் அவ்வளோ துதிக்கிற எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. டாக்டர் வந்தார், டாக்டர் இன்னைக்கு என் பர்த்டே என்று சொன்னார். உண்மையிலே உனக்கு பர்த்டே. டாக்டர் சிரித்த வண்ணமாய் கேட்டார், உனக்கு என்னப்பா கிஃப்ட் வேணும்? தெரிஞ்சிருந்தால் நான் வரும்போதே ஒரு பர்த்டே கேக் வாங்கிட்டு வந்திருப்பேன். நல்லா உனக்கு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வாங்கி தரவா, அல்ல எலக்ட்ரிக்கில் ஓடுற ஒரு கார் வாங்கி தரவா, என்ன கேட்டாலும் கேள் தம்பி. அவனுடைய முகம் அவ்வளோ இன்னசென்ட்டாக, அவ்வளோ அருமையாக, இனிமையாக இருந்தது. இந்த ஆஸ்பத்திரியில் இதுவரை படுத்திருந்த எல்லா பேஷண்ட்ஸை பார்க்கலும் சந்தோஷமாக இருந்தவன் அவன் தான். அவன் சொன்னான், நான் கேட்குற கிஃப்டை எனக்கு வாங்கி தருவீங்களா? என்ன கிஃப்ட்டு? இன்னைக்கு என் பர்த்டே இல்லையா, ஒரு வாரமாக ஆண்டவட்ட ஜெபம் பண்ணேன், பதினோராவது பர்த்டேயில் எனக்கு 11 ஆத்துமாக்களை தரணும். இதுவரையிலும் 10 பேரை நான் ஆதாயம் பண்ணிட்டேன். டாக்டர், என் ஆசை நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும். நீங்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைங்கிற எனக்கு தெரியும். உங்களுடைய காலை பிடித்து கேட்குறேன், நித்தியத்தை இழந்துடாதுங்க, நரகத்துக்கு போயிடாதுங்க. இவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்க, இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க, என் மேலே இவ்வளோ அனுபவித்திருக்கீங்க. சரிப்பா, பிற பார்க்கலாம். இப்போ என்ன ட்ரீட்? இல்லை 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 டாக்டர், இதை சொல்லுங்க. நீங்கள் பரலோகத்து வரும்போது நான் உங்களை சந்திக்கும், எனக்கு வாக்கு கொடுங்க. அவர் அவரை மூத்தை பார்த்தார், அழுதார் அழுதார், முழங்கால் படிட்டார், அவனுக்கு வாக்கு கொடுத்தார். வீட்டுக்கு வந்தார், மனைவி சொன்னாள், உன்னுடைய முகம் ரொம்ப கலங்கி இருக்குது, ஒரு நாளும் இவ்வளோ கலங்க மாட்டீங்களே. சொன்னார், அந்த பையனுக்கு கையில் அடித்து சத்தியம் கொடுக்குற வரையிலும் அவன் விடலை, என் கை அவனை தொடும்போது அவன் உயிர் அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டு, அவனுடைய உயிர் அவனை விட்டு போயிட்டு, என் கை அந்த பச்சளம் குழந்தையுடைய கையில் வைத்து இருக்கும்போதே அவன் பரலோகத்து போயிட்டான். இனிமேல் நான் என் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன், இனிமேலும் இயேசுவை தூர நிறுத்தி வச்சிருக்க மாட்டேன், நான் அவனை பரலோகத்தில் பார்க்குறேன். கணவனும் மனைவியும் டாக்டரும் மனைவியுமாய் தேம்பி 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 அழுதார். ஒரு சின்ன பையனுடைய ஆத்துமை தாகம், ஆத்துமா பாரம், தன்னுடைய 11வது வயதிலும் 11 பேரை ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ணிட்டு நாம் எழுந்து நிற்போம். ஒரு வண்ணத்து பூச்சி இலையில் ஒரு சின்ன முட்டை இடுகிறது, கொஞ்ச நாள் கழித்து ஒரு சின்ன புழு அதிலிருந்து வருகிறது, இலையே சாப்பிட்டு ஒரு பெரிய புழுவாய் மாறுகிறது. அதனால் ஆண்டவருடைய நோக்கம் முட்டையாக இருப்பதோ புழுவாய் இருப்பதோ அல்ல. ஒரு நாள் அதிலிருந்து வண்ணத்து பூச்சி எழும்பி சிறகடித்து பறப்பதுதான் ஆண்டவருக்கு சித்தம். உலகத்தில் ஏதோ வாழ்கிறீர்கள், உலகத்தில் சாப்பிடுகிறீர்கள், ஒரு நாள் நீங்கள் சிறகடித்து அந்த வண்ணத்தை பூச்சியை போல ஒரு மகிமைக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். இமைப்பொழுது அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். இமைப்பொழுது நீங்கள் மறுபமாவீர்கள், மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். இமைப்பொழுதில் நீங்கள் இயேசுவை போல மாற்றப்படுவீர்கள், அந்த மகிமையின் தேசத்திலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். பரலோக கதவுகள் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை எவ்வளவு சந்தோஷமாய் வரவேற்பார். மகனே, உனக்காக நான் சிலுவை சுமந்தது வீணாய் போய்விடவில்லை.
உனக்காக சவுக்கடிகளை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டது வீணாய் போய்விடவில்லை. உனக்காக நான் ஆத்தும வருத்தம் அடைந்து கதறினது வீணாய் போய்விடவில்லை. நான் சிந்தின இரத்த துளிகள் உன்மேல விழுந்ததினாலே உனக்கு நிச்சயமாய் பரலோகம் திறக்கப்படும். அநாதி கதவுகள் திறந்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே உள்ளே வா. அந்த மகிமை தேசத்திலே, ராக்காலமில்லாத தேசத்திலே, கர்த்தரை துதித்து பாடுகிற தேவதூதர்களுடைய தேசத்திலே, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பிரவேசித்திருக்கிற அந்த தேசத்திலே நீ காணப்படுவாய். அது எத்தனை மகிழ்ச்சியாயிருக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு அதற்கு எங்களை தகுதிப்படுத்தப்பா. குடும்பத்தாரை குறித்த ஒரு பாரத்தை எங்களுக்கு தார். ரட்சிப்பின் அதிபதியே, குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆனாலும் சிறியவர்கள் ஆனாலும் ரட்சிக்கப்படும்படி நீர் அற்புதம் செய்ய ஆண்டவரே. அவள் ரட்சிக்கப்பட என்னை ஒரு முன்மாதிரியாய் மாற்றும் ஆண்டவரே. எனக்கு தந்த ரட்சிப்பை, எனக்கு தந்த அபிஷேகத்தை என் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய ஆண்டவரே, கிருபை செய்ய ஆண்டவரே. ரட்சிப்பின் அதிபதியே, உம்முடைய இரத்த துளிகள் ஒவ்வொரு வீட்டின் மேல் விழ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கணவன்மார் மேல் விழ வேண்டும் என்று, மனைவிமார் மேல் விழ வேண்டும் என்று, பிள்ளைகள் மேல் விழ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாங்கள் காணப்படுவோம். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாங்கள் நிலைத்திருப்போம். ஆமேன்.